ரியோ ஒலிம்பிக் 2016 2021 நடைபெறும் டோக்கியோ ஒலிம்பிக் 2020 இந்த இரண்டு ஒலிம்பிக் போட்டிகளில் தொடர்ந்து பதக்கம் வென்ற முதல் இந்திய வீராங்கனை அப்படின்ற மிகப்பெரிய சாதனையை படைத்திருக்காங்க இந்திய பேட்மிண்டன் வீராங்கனை பி சிந்து. ரியோ ஒலிம்பிக் 2016 வென்ற வெள்ளி பதக்கத்தை இந்த டோக்கியோ ஒலிம்பிக்ல தங்கமா பி சிந்து மாத்துவாரு அப்படின்ற 130 கோடி இந்தியர்களின் மிகப்பெரிய எதிர்பார்ப்போட பி சிந்து டோக்கியோ ஒலிம்பிக்ல கிளம்பிறங்கினாங்க. ஒலிம்பிக்கு முன்னதா மிகப்பெரிய ஃபார்மை வெளிப்படுத்தாத எப்படி இந்த டோக்கியோ ஒலிம்பிக்கை எதிர்கொள்ள போறாங்க அப்படின்ற எதிர்பார்ப்பு எல்லார்கிட்டயுமே இருந்துச்சு. ஆனா குரூப் ஸ்டேஜ்ல தொடங்கின சிந்து குவார்டர் ஃபைனல்ஸ் வரைக்கும் ஒரு கேம் கூட தோக்காம நேர் செட்கள்ல வின் பண்ணி செமிஃபைனல்ஸ் வரைக்கும் வந்தாங்க. செமிஃபைனல்ஸ்ல வேர்ல்ட் பேட்மிண்டன் ரேங்கிங்ல முதல் நிலை வீராங்கனையா இருக்கக்கூடிய டாய் ஜூ யிங் கூட மோதின பி சிந்து தோல்வியை தழுவினதுனால வெண்கல பதக்கம் வெல்லும் ஒரே ஒரு ஆப்ஷன் மட்டும்தான் அவங்களுக்கு இருந்துச்சு. அந்த போட்டி தான் இன்னைக்கு நடந்துச்சு. சீன வீராங்கனை ஹீபிங் ஜியோவை எதிர்த்து விளையாடின பி சிந்து வழக்கம் போல 21-13 21-15 அப்படின்ற நேர் கேம்கள்ல வின் பண்ணி வெண்கல பதக்கத்தை வென்றிருக்காங்க. இந்த டோக்கியோ ஒலிம்பிக்ல மொத்தமா 6 மேட்ச் விளையாண்ட பி சிந்து 12 கேம்கள்ல 10 கேம்களை வின் பண்ணிருக்காங்க, 2 கேம் மட்டும் தோத்தாங்க. ஆனா அந்த 2 கேம் தோல்வி அப்படின்றது மிக முக்கியமான செமிஃபைனல்ஸ்ல அமைஞ்சதுனால தங்கம் மற்றும் வெள்ளி அப்படின்ற கனவு இந்த முறை நிறைவேறாம போயிடுச்சு. எனினும் 2 ஒலிம்பிக் போட்டிகளில் தொடர்ந்து பதக்கம் வென்ற முதல் இந்திய வீராங்கனை அப்படின்ற சாதனையை படைத்த பெருமையோட இந்தியா திரும்புறாங்க நம்ம பி சிந்து. மேலும் இந்திய பளுதூக்குதல் வீராங்கனை மீராபாய் சானு, குத்துச்சண்டை வீராங்கனை லவ்லினா, பேட்மிண்டன் வீராங்கனை பி சிந்து இப்படின்னு 3 வீராங்கனைகள் ஒரே ஒலிம்பிக்ல 3 பதக்கங்களை வென்றதும் இந்திய ஒலிம்பிக் வரலாற்றுல மிகப்பெரிய சாதனையாக பார்க்கப்படுது. ஒட்டுமொத்த இந்தியர்களின் பதக்க கனவை 2வது முறையா நிறைவேற்றினதுக்கு ரொம்பவே நன்றியும் எங்களின் வாழ்த்துக்களும் பி சிந்து.